friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான சீஸியான மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ ரெட் கலர் subscribe button இருக்கும். அதை press பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் press பண்ணிட்டு all கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இனி என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். First ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 minutes medium flame-ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ 5 minutes முடிஞ்சிடுச்சு. இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பேக்கெட் மேகியை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதை 10 minutes medium flame-ல வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அந்த மேகி மசாலாவை சேர்த்துக்கிறேன். 2 பேக்கெட் வாங்கியிருக்கனால 2 பேக்கெட் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா அந்த மசாலாலேயே எல்லாமே இருக்கும். ஸோ உப்புலாம் நீங்கள் சேர்த்துடாதீங்க, சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பாயிரும் மேகி. நீங்கள் உப்பு சேர்க்கவே வேணாம். ஸோ இப்போ நான் 1 கப் மொசரல்லா சீஸை துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஆட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த மொசரல்லா சீஸ் வந்து அந்த பேனில் ஒட்டிக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வச்சிங்கன்னா அந்த மொசரல்லா சீஸ் அந்த மேகி கூட மிக்ஸ் ஆகாமல் பேனில் போய் ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சீஸியான மேகி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. வாவ், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. Thank you for watching, friends, and subscribe for more videos. Always be happy.